Hello friends, welcome back to DVC. Poco X5 and X5 Pro in the rent smartphone global launch pandranga. Adha X5 Pro varra February 6th vandu India la launch aagudhu. Indha oru smartphone la ekkachakkamana expectation irundhathu. Adhu ellathiyume fulfill pandra mari Poco eduthu vandirukanga appdin dhaan sollanum. Sari, indha phone enna price ku, enna mariyana specifications oda unmaiye worth ah illaya? Indha mari pala kelvigalukana badhiloda dhaan indha oru video irukku pogudhu. Video paakkradhukku munadi marakkama channel subscribe pannalam. Subscribe panna bell icon ayum serthu click pannikonga. Vaanga video ku pogalam. இந்த போகோவோட X5 Pro உண்மையாவே சொல்ல போனா சூப்பரா இருந்துன்னு சொல்லலாம். ஆல்ரெடி வந்து ரெட்மி 12 சீரிஸோட ஒரு ரீபிராண்ட் ஸ்மார்ட் போன் தான் இதுன்னு சொல்லலாம். அதோட பிரைஸ போகோல வரும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரா என்ஹான்ஸ் பண்ணும்போது இது நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த போகோவோட X5 Pro உண்மையாவே ப்ரோ ஸ்மார்ட் போன் தான் இருக்கு. டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸியான டிசைன்ல பாக்குறதுக்கு நல்லா, அந்த கேமரா செட்டப்லாம் கிட்டத்தட்ட ரெட்மியை பார்த்த மாதிரி தான். ஒரு 3 கேமரா செட்டப்ஸோட ஒரு 200 கிராம் வெயிட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் போனை எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அமலெட் கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச் கூடிய ஒரு பெரிய ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. இதில் 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு, நல்ல ரெஸ்பான்சிவ் டிஸ்பிளே பார்ப்பாது. அதான் இங்கே போகவும் நமக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேஸில் சொல்லும் போதில் ரெஸ்பான்சிவ்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கேமிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரியான ரொம்பவே ரெஸ்பான்சிவ் டிஸ்பிளே இருக்கு. இன்டோர் அவுட்டோர்னாலும் நல்லவே பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேக்கு. பார்க்கறதுக்கும் சரி யூஸ் பண்ணுறதுக்கும் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்பிளேவை தான் போகோ என்டைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால டிஸ்பிளேஸில் கண்டிப்பாக 98 மார்க்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து போகோ நல்ல டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து 98 மார்க்னா, இவங்க எடுத்து வந்து பட்ஜெட் சம் பார்க்கும்போது இங்கே ஓகேவாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து முக்கியமான விஷயம் இதோட கேமரா செட்டப் அப்படின்னு சொல்லணும். பிரைமரியாக 108 மெகாபிக்சல்க்கான சென்சார் சொல்கிறாங்க. இதுதான் ஒரு செம்ம ஹைப் அப்படின்னு சொல்லலாம். இங்கே அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா உண்மையாக ஒரு ஒப்புக்கு சப்பாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்ஹான்ஸும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இருக்கக்கூடிய ப்ராசர் அந்த மாதிரி ப்ராசரை பற்றி அப்படி பேசுவோம். மற்ற கேமரா செட்டப்பாக முடிச்சிடுவோம். 108 மெகாபிக்சல்க்கான பிரைமரி அண்ட் செகண்டரியாக ஒரு 8 மெகாபிக்சல்க்கான அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகாபிக்சல்க்கான மேக்ரோ, அந்த 2 சென்சாரும் ஓகே. ஆனால் அந்த 108 மெகாபிக்சல் சென்சார்ங்கிறது உண்மையாகவே நல்ல ஒரு கேட்சியான பாயிண்ட்டாகவும் இருந்தது. அதே நேரத்தில் ஒர்த்தான ஒரு கேமரா செட்டப்பாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஃப்ரண்ட்ல செல்ஃபி அப்படின்னு வந்தோம்னா 16 மெகாபிக்சல் வரைக்குமான செல்ஃபி செட்டப் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கேமராஸில் என்ன வேணுமோ அதை பட்ஜெட்டில் சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாக கேமரா விஷயங்கள் நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்டு இதில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் முதலே சொன்னேன், கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் ஃபோட்டோவில் கிடைக்குமானா, கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் ஸ்னாப்ட்ரானோட 778 அந்த ஒரு ப்ராசரை இங்கே பர்ஃபார்ம் பண்ணது செம்ம ஒரு சூப்பரான ப்ராசர்னு சொல்ல முடியும். என்ன காரணம்னா, ரீசெண்டாக இந்த ஒரு ப்ராசரோட அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஒரு 20-24000 ரூபாய் அந்த மாதிரி பட்ஜெட்லலாம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஆஃபீஸில் வேணால் ஒரு 20000 ரூபாய்க்குள்ளே வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த லெவல் ப்ரைஸில் கொடுத்துருந்த ஒரு ப்ராசர் இது வரைக்குள்ளவே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போகோ அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். கேமிங்க்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். லிக்விட் கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்கனால கேமிங் என்ஹான்சிங்கும் டிஸ்பிளே அண்ட் இதோட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒர்த்தாக தான் பண்ணியிருந்தாங்க போகோ அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இங்கே 778 அப்படின்னு சொன்னதுலாம் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் 5G சேர்ந்தே நமக்கு வந்துடுது. இங்கே இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக எடுத்துகிட்டு வராங்க. கனெக்டிவிட்டிக்கு 5G இருக்கிறது சூப்பர் தான். இப்போ இந்தியாவிலேயே நிறைய இடங்களில் 5G கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் சிட்டிஸில் இருந்தீங்கன்னா 5G சிம் உங்களுக்கு ஆக்டிவேட்டாக இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது ஒரு சூப்பரான விஷயமாகவும் இருந்தது இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லன்னு சொல்லலாம். சரி, இதோட பேட்டரி கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5000mAh ஒரு பேட்டரி, பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஃபோன் ரொம்ப பெருசாலாம் தெரியாமல் டீசெண்டாக டிசைனில் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. ஆக்சுவலாக வந்து குளோபலாக லான்ச் ஆகும்போது நமக்கு 12GB 256GB வேரியண்ட் இருந்தாலும் இந்தியாவுக்கு வரும்போதில் இங்கே ஒரு 8GB 128GB வேரியண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் போய்கிட்டு இருக்கு. அப்படி வந்தால் இனிமையாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்க்கு கொஞ்சம் வாங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, அந்த மாதிரி விஷயங்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.